ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபுட்டி என்டர்டைன்மெண்ட்ஸில் கோதுமை கச்சாயம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறது. ரொம்ப ரொம்ப ஈஸி, 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வராங்கன்னா இதை செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் கோதுமை எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமைக்கு 1/2 கப் சர்க்கரை, அதுதான் ரேஷியோ. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், கம்மியாக போட்டிங்கன்னா நமக்கு கோதுமை தோசை அந்த மாதிரி ஃபீலில் இருக்கும். ஸோ வந்து 1 கப் கோதுமைக்கு 1/2 கப் சர்க்கரை வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அதாவது பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க, பேட்டர் ஆக்கிக்கோங்க. நம்ம எடுத்து கரெக்டாக உருண்டை போடுற அளவுக்கு நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும், அதாவது இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து பிசைச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் ஆரம்பிக்கும் போதே எண்ணெய் வந்து காய வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம வந்து நம்ம பசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். டக்குன்னு வீட்டுக்கு யாராச்சும் வராங்களா ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்கன்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ். எல்லாமே ஒரே டைமில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1.5 கப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் வந்து நான் வந்து மாவு எடுத்திருப்பேன். இது வந்து ஒரே டைமில் எல்லாமே போட்டு எடுத்துடலாம், தனித்தனியாக போடணுங்கிறது இல்லை, ஒன்னோட ஒன்று ஒட்டாது. ஸோ நம்ம ஒன்றாவே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லோ இல்லை மீடியம்லேயே வச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும், அதனால் நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க, அப்பப்போ கலரை விட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இது வந்து கோல்டன் ப்ரௌன் வரதுக்கு டைம் எடுத்துக்கும். நல்லா வந்து திருப்பி போட்டுக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க, காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கனாலும் எண்ணெய் நிறைய குடிக்கும். இன்னும் நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆகணும். பாருங்கள், இந்த கலருக்கு வரும்போது நமக்கு கரெக்டான லெவல். இப்போ வந்து இது வந்து எடுக்கிற இதில் இருக்குது, இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோதுமை கச்சாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்மளோட ஃபுட்டி என்டர்டைன்மெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட ஃபுட்டி என்டர்டைன்மெண்ட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.